இன்று பாராளுமன்றத்திலே நாங்கள் எடுத்தால் முக்கியமான ஒரு விடயம் இன்று பாராளுமன்றத்திலே நடந்தது. அது என்னென்றால், அன்று எங்களுடைய உயர் நீதிமன்றத்திலே ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தை கலைக்கிறதுக்கு சட்டத்துக்கு விரோதமான எடுத்த முடிவுக்கு எதிராக உயர் நீதிமன்றம் நேற்று அதுக்கு ஒரு உத்தரவை விட்டிருக்கிறது, அதை நிறுத்துறதுக்கு. எனவே இன்று மீண்டும் பாராளுமன்றத்தை கூடுறதுக்கு சபாநாயகர் அவர்களுக்கு இன்று வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. எனவே இன்று பாராளுமன்றம் கூடுந்தின நேரத்திலே எங்களுடைய சபாநாயகர் அவர்கள் பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய கூடுதலான உறுப்பினர்களுடைய கருத்தை வழங்கி அந்த கருத்து மூலமாக பாராளுமன்றத்தை நடத்த வேண்டுமென்று அவர்கள் இன்று முடிவெடுத்தார்கள். அதிலே முக்கியமான விடயம் என்னென்றால், பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பாராளுமன்றத்திலே அவருக்கு கூடுதலான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று அதை பாராளுமன்றத்திலே அவர் காட்ட வேண்டுமென்று இன்று முடிவெடுத்தது. அதே போல் மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்கத்துக்கு எதிராக இன்று ஜேவிபியின் மூலமாக நம்பிக்கை இல்லாத ஒரு பேரணியையும் அவர்கள் முன்வைத்தார்கள். எனவே அந்த நேரத்தில் இன்று நாங்கள் கடந்த காலத்தில் கூட கூறினது என்னென்றால், மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு பாராளுமன்றத்திலே 113 பேர் இருக்கிறதென்றால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் என்று. ஆனால் அவர்கள் இன்று 113 பேரை காட்ட முடியாமல் அவர்கள் இன்று பாராளுமன்றத்திலே சபாநாயகருக்கு எதிராக அந்த வாக்குகள் எடுக்கிற நேரத்தில் பாராளுமன்றத்திலே சபாநாயகருக்கு எதிராக பல அச்சுறுத்தல்கள் சவால்கள் விட்டுக்கொண்டு பாராளுமன்றத்தை நிறுத்துறதுக்கு பல முயற்சிகள் அவர்கள் செய்தார்கள். ஆனாலும் சபாநாயகர் அவர்கள் இன்று தெளிவாக இன்று பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 225 உறுப்பினர்களும் அதிலே கூடுதலான உறுப்பினர்கள் கூறினது போல இன்று வாக்கெடுப்பு எடுக்க வேண்டுமென்று அந்த நிலைமையிலே இருக்கிற காரணத்தால் மஹிந்த ராஜபக்சேவுட அரசாங்கத்துக்கு எதிராக 122 உறுப்பினர்கள் இன்று வாக்களித்தார்கள். அதனால் இன்று மஹிந்த ராஜபக்சேவுடைய அரசாங்கம் பாராளுமன்றத்திலே இன்று தோல்வி அடைஞ்சிட்டு. நாங்கள் கண்ட ஒரு விடயம்தான், இன்று மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய மிக ஒரு பழைய ஒரு உறுப்பினர், 1970 பாராளுமன்றத்துக்கு வந்த ஒரு உறுப்பினர். ஆனால் இன்று அவர்கள் பாராளுமன்றத்திலே நடந்து கொண்ட விடயத்தை பார்த்தால் மிக கவலையாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய எதிர்ப்பு கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய கொள்கையில் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அதிலே அவர்களுக்கு கூடுதலான வாக்குகள் இல்லாமல் அவர் பாராளுமன்றத்தில் வெளியேற நேரத்திலே மிக கவலையாக நாங்கள் அதை பார்த்து கொண்டிருந்தோம். ஏனென்றால் இந்த நாட்டில் இரண்டு முறை ஜனாதிபதியாக இருந்தவர், அவர் 40 வருடம் பாராளுமன்றத்தில் இருந்த ஒருவர், அதே போல் இந்த நாட்டில் பிரதமராக இருந்தவர், அதனால் அப்படி பாராளுமன்றத்திலே மிக முக்கியமான ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு அவருக்கு 113 பேர் உறுப்பினருடைய ஆதரவை எடுத்துக்கொள்ள இயலாமல் பாராளுமன்றத்திலிருந்து வெளியேற நேரத்திலே மிக கவலையாக இருந்தது. அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருக்கு 113 உறுப்பினர் பாராளுமன்றத்தில் இல்லாத காரணத்தால் அவர்கள் பாராளுமன்றத்தில் நின்று வெளியேறினார். அதிலே அவர் தோல்வியை ஏற்றுக்கொண்டார். அதிலே தோல்வியை ஏற்றுக்கொண்டதுனால இன்று மைத்ரிபால சிறிசேன அவர்கள் நியமித்த மஹிந்த ராஜபக்சேவுடைய அரசாங்கமும் அவருடைய கேபினட்டும் இன்று கலையப்பட்டது. எனவே அந்த அரசாங்கம் மீண்டும் இந்த நாட்டிலே இப்போது அப்படி ஒரு அரசாங்கம் இல்லை, அது இப்போ யாரதாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பாராளுமன்றத்திலே அவருக்கு கூடுதலான உறுப்பினர்களுடைய ஆதரவு இல்லாத காரணத்தால் அந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத கூடிய நிலைமை இப்போ உருவாகிவிட்டது. எனவே அதே இந்த நிலைமையை சபாநாயகர் அவர்கள் ஜனாதிபதி சிறிசேன அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். சிறிசேன ஜனாதிபதி அவர்கள் இப்போது பாராளுமன்றத்திலே கூட ஆதரவு எடுக்கையிலும் உறுப்பினரை பிரதமராக நியமிக்க வேண்டும் என்று தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. அதே போல் நாமல் ராஜபக்ச அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு 113 பேரிட ஆதரவை காட்டியிலும் என்றால் அதை அவர் ஏற்றுக்கொள்கிறது என்று. ரணில் விக்ரமசிங்கைக்கு 113 பேர் காட்டுற விஷயம் அல்ல, நாமல் ராஜபக்சவுடைய தவப்பன் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இன்றைக்கு இந்த 113 பேர் காட்டையிலாமல் போனது. எனவே அவர் இதுக்கு போகிற அவர் இந்த நாட்டிலே பிரதமர் என்று இந்த நாட்டிலே சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இப்போது செய்ய இருக்கக்கூடிய நிலைமை என்ன, சிறிசேனா அவர்கள் நியமிக்க வேணும், பாராளுமன்றத்திலே
ஆதரவு யாருக்கு கூட ஆயிருக்கிறது? அவர்தான் பாராளுமன்றத்தை மீண்டும் அந்த பிரதமர் தான். அவருக்கு பாராளுமன்றத்திலே கூட உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறது என்று நாங்கள் காட்ட வேணும். அது 113 பேர் அவசியம் இல்லை, கூடுதலான ஆதரவு யாருக்கு இருக்கிறது என்று. எனவே இன்று ஜனநாயகம் மீண்டும் வெற்றி செஞ்சிருக்கிறது. எங்களுடைய நாட்டிலே ஜனநாயகம் கடந்த 2 கிழமை 3 கிழமை ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. ஜனநாயகத்தை நாங்கள் எப்படி பாதுகாக்கிறது என்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். பாராளுமன்றத்திலே ஜனநாயகத்தை நாங்கள் எப்படி பாதுகாக்கிறது என்று நாங்கள் ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். அதெல்லாம் வெற்றி செஞ்சு இன்று மக்களுடைய உண்மையான ஜனநாயகம், மக்களுடைய பிரதிநிதிகள் இன்று பாராளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்கு இன்று முன் வந்து ஜனாதிபதியோட சிறிசேனா அவர்களுடைய சட்ட விரோதமான செயல் திட்டத்துக்கும் அவர் அரசியல் யாப்புக்கு விரோதமான எடுத்த முடிவுகளுக்கும் ஒரு பாடத்தை இன்று பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கூடுதலான உறுப்பினர்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு பாடத்தை காட்டினார்கள் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். நன்றி.